நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய. பசு, பிராமணன், தவசி, கன்னி பெண்களை, எஜமானரை, நண்பர்களை, இவங்களோட காரியங்களை அழிக்கிறது, மற்றவங்களோட செல்வத்தை கண்டு பொறாமப்படுறது, மற்றவங்க பொருளை அபகரிக்க திட்டம் போடுறது, மற்றவங்கள கெடுக்க தந்திரம் பண்ணுறது, பிராமணருக்கு கஷ்டம் கொடுக்கறது, ஒருத்தரை அம்பால குத்தி தொந்தரவு பண்ணுறது, ஒரு வேதியனை ஒரு சூத்திரனுக்கு சேவை செய்ய கட்டாயப்படுத்துறது, மது வாசனையை விரும்புறது, அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறதுலையே ஆர்வமாக இருக்கிறது, அயோக்கியனாக இருந்தும் மற்றவங்க மதிக்கணுங்கிறதுக்காக தானம் யாகம் முதலானதை செய்கிறது, பசு கட்டுற இடத்துலையும் அக்னி காரியம் செய்கிற இடத்துலையும் தண்ணியிலையும் வழியிலையும் மர நிழல்லையும் மலைகள்லையும் வனத்துலையும் சிவாலயங்கள்லையும் நீர்நிலைகள்லையும் சத்திரத்துலையும் மல மூத்திரங்களை கழிக்கிறது, மதுபானம் செய்ய விரும்புறது, பாம்புகளை ஆட்டி மற்றவங்கள பயமுறுத்துறது, மற்றவங்க குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுலையே குறியாக இருக்கிறது, மூங்கில், செங்கல், கருங்கல், விறகு, முள் முதலானதால் வழியை அடைக்கிறது, அடுத்தவங்க இடத்துல தன் இடத்துக்கான வரப்பை கட்டுறது, சூழ்ச்சி செஞ்சு ஒருத்தரை தண்டிக்கிறது, ஏமாத்து வேலைகளையே செய்ய விரும்புறது, கபடமாக போர் புரியறது, கொடுக்க தகுதி இல்லாத சாப்பாட்டை அடுத்தவங்களுக்கு பிக்ஷையாக கொடுக்கறது, கொடுக்கவே தகுதி இல்லாத துணிமணிகளை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, பெருத்த லாபத்துக்காக முறை தவறி வியாபாரம் பண்ணுறது, வேலை செய்கிறவங்க கிட்ட கருணையே இல்லாமல் நடந்துக்கிறது, பசுக்களை பட்டியில் அடைச்சி வைக்கிறது, சுவாமி குரு நண்பர்களுக்கு துரோகம் செய்கிறது, சஞ்சல புத்தியால் தப்பான வழியில் நடக்கிறது, மனைவி பிள்ளைகள் நம்பிக்கைக்குரியவங்க நண்பர்கள் சிறுவர்கள் நோய்வாய்ப்பட்டவங்க வேலையாட்கள் பசியோடு வந்திருக்க அதிதிகள் இவங்களுக்கு எல்லாம் கொடுக்காமல் சாப்பிட்றது, நிறைய வேதியர்கள் தன் வாசலில் வந்து சாப்பிட்றதுக்கு காத்துட்ருக்கப்போ அவங்கள எல்லாம் விட்டுட்டு தான் மட்டும் திருப்தியாக ருசி உள்ள பதார்த்தங்களை சாப்பிட்றது, சந்நியாசம் ஏற்றதுக்கு அப்புறமும் உலக விஷயங்கள் மேலே விருப்பம் கொள்வது, அந்தரங்கமான விஷயங்களை வெளிப்படுத்துறது, பசுக்களை அடிக்கிறது, பலவீனமாக இருக்கவங்கள சந்தோஷமடைய வைக்காமல் எப்பவும் அவங்கள இழிச்சும் பழிச்சும் பேசுறது, தன்னை அடைஞ்ச ஏழைகளை கஷ்டப்படுத்தி வேலை வாங்குறது, வண்டியில் கட்டின குதிரை மாடுகளை அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அவிழ்த்து விடாமல் எந்த நேரமும் சவாரி செஞ்சிட்டே இருக்கிறது, தன் வீட்டில் சுமை நிறைஞ்ச வேலைகளையெல்லாம் பார்த்து அழுத்து போன வயசாகி போன எருதை புல் முதலானதை கொடுத்து காப்பாற்றாமல் கைவிட்டுடுறது, எருதுகளை விதையடிக்கிறது, மலட்டு பசுவை சுமை எடுக்க பயன்படுத்துறது, பசி தாகத்தால் சிரமப்பட்டு ஆதரவு வேண்டி நம்ம வீட்டுக்கு வந்த அதிதிகள் நல்ல மனிதர்கள் ஏழைகள் சிறுவர்கள் நோய்வாய்ப்பட்டவங்க வயசானவங்க இவங்க கிட்டையெல்லாம் தெய்வதாட்சண்யமே இல்லாமல் இருக்கிறது, இதனால எல்லாம் உண்டாகிற பாவங்கள் உபபாதகங்கள் ஆகும். ஒருத்தர் மரணம் அடைஞ்சு இந்த ஸ்தூல உடம்பை விட்டு போகிறப்போ அவரோட செல்வங்கள் எல்லாம் வீட்டிலையே இருக்கும், உறவுகளும் நண்பர்களும் மயானம் வரைக்கும் வருவாங்க, அவர் செஞ்ச நல்ல செயல்கள் கெட்ட செயல்களோட பயன்கள் மட்டும்தான் அதுக்கு மேலேயும் அவர் கூட வரும். யோகியனாக இருக்க ஒரு மனுஷன் இதை தெரிஞ்சு நடந்துக்கணும். பிராமணராக பிறந்தும் ஆடு விற்கிறது, எருமம் வியாபாரம் பண்ணுறது, கடற்பயணம் போகிறது, சூத்திர பெண்ணோட கூடி குலாவது, சத்திரிய விருத்தியால் ஜீவனம் நடத்துறது, இந்த பாவங்களை செய்கிற பிராமணர்கள் பிராமண அதமர்கள். சிற்ப லட்சணம் தெரியாமல் சிற்ப தொழில் செய்கிறது, தங்கம் வச்சு செய்கிற வேலையில் ஏமாத்துறது, தெரியாமல் வைத்தியம் பண்ணுறது, பணம் வாங்கிட்டு தன் உடம்பை அடுத்தவங்க விருப்பத்துக்கு உடன்படுத்துறது, கெட்ட புத்தி உள்ளவங்களோடையே எப்பவும் இருக்கிறது, இது எல்லாத்தினாலையும் வர்ற பாவங்கள் உபபாதகங்கள் ஆகும். இதை செய்கிறவங்கள மகா நரகிகள்னு சொல்லுவோம்.